வெல்கம் டு மகரிஷி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி, பூரிக்குள்ளே அந்த கிழங்கு மசாலா பார்க்க போகிறோம். கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பல்லாரி வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு நான் மூணு பல்லாரி இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவினால் நல்லா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இதெல்லாம் வந்து தாளிக்கும் போது நம்ம போட வேண்டியது. இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா குக்கரில் உருளைக்கிழங்கு, அடுத்தது பல்லாரி நறுக்கினது ரெண்டையும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிட்டோம். தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை அவிச்சு எடுத்துடலாம். அவிச்சுட்டு இல்லை தனித்தனியாக அவிச்சு எடுத்துக்கோங்க எப்படின்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்களோட தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, அடுத்தது ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, அடுத்தது ஒரே ஒரு வத்தல், ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, இஞ்சி இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுக்கோங்க, அடுத்தது தக்காளி போடுறோம். தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். ஸோ தக்காளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த இதை வந்து நம்ம உருளைக்கிழங்க வந்து கயிட்டு இப்படியே நசுக்கி போட்டுக்கோங்க. நல்லா அவிச்சிட்டேன், இதை மாதிரி கயிட்டே மசிச்சிருங்க. தக்காளி போடுறது வந்து ஒரு புளிப்பு சுவை கொஞ்சோண்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக புளிப்பாக இருந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி மசிச்சு போட்டுக்கோங்க பொட்டேட்டோவை. ஸோ பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம், வெங்காயம் ஏற்கனவே நான் வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் குழையாக அவிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு வதக்கு வதக்கி அரிசி இதில் பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் இப்போ வந்து ஊற்றிக்க போகிறோம். அப்போ தேவைக்கு உப்பு, உப்போட மறந்துடாதீங்க, உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி நான் போட்டிருக்கேன் மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்காண்டி, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குழைவாக வடித்தேன், குழைவாக வந்து வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்து ஒரே ஒரு கொதி, ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாதீங்க நல்லா இருக்காது, ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ நம்மளோட பூரி மசாலா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்கறதுக்கே வந்து சாப்பிடும் போல் இருக்கும். ஸோ பூரி மசாலா வந்து ரெடி ஆகிட்டு தறுக்குது. ஸோ ஒரு கொதி வந்துட்டு, இவ்வளோ கொதிக்க வச்சப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஸோ இதில் வெங்காயத்தை வந்து நான் கொஞ்சம் நல்லா மைய வேக வச்சுட்டேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பூரி மாவு எப்படி பிசையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி பிசையணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பூனுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை பண்ணுங்கள், ஒன்று ரெண்டு, ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கோங்க. ரவை போட்டு இதுக்கு தேவையான உப்பு
உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது பூரிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் வந்து பொதுமட்டும், அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பூரி மாவு 1 கப் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ரவை வந்து நல்லா பொதுமிட்டு, இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவைக்கு மைதா. ஸோ இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே பூரிக்கு எப்படி பிசைங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே அமுக்கி பிசைங்க, நல்லாயிருக்கும் மாவு. மாதிரி உள்ளே அமுக்கி பிசைங்க. இப்போ ஈவனாக வந்து எல்லா இடமும் வந்து உங்களுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது பூரி, ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக பிசையணும். ஸோ இதை பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து வேணால் ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த இருக்குது நம்மளோட மாவு. ஸோ பாருங்கள் எப்படி பிசைஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிட்டு, இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ஸோ உருண்டை எடுத்துக்கோங்க, மாவில் துவச்சிட்டு. நான் வானிலையில் எண்ணெயும் காய வச்சுட்டேன். அந்த மீல் டைமில் நல்லா வந்து பூரியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க சின்னதாக. கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்ச்சிங்கன்னா பூரி நல்லா புஸ் புஸ்ன்னு வராது. எப்போவுமே கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்தால் தான் நமக்கு வந்து பூரி வந்து எப்போவுமே புஸ்ஸு புஸ்ன்னு வரணும். ரொம்ப தின்னாக வந்து தேய்ச்சிங்கன்னா அப்பளம் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோம், போட்டு எடுக்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் இப்படி மேலே எண்ணெயை வந்து கோரி விட்டீங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு இந்த மாதிரி பொங்கிட்டு வரும். தெரியுதா உங்களுக்கு பூரி? தெரியுதா எவ்வளோ அழகாக பொங்கியிருக்குன்னு? ஸோ அடுத்த பூரியை போடுறேன் பாருங்கள், அதுவும் அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பில் போட்ட உடனே என்ன பண்ணுங்கன்னா, இப்படி போடுதீங்களா, போட்டவுடனே இந்த எண்ணெயை வந்து மேலே அப்படி தூக்கி ஊற்றி விடுங்க. நல்லா வந்து நல்லா பொங்கி எழும்பும். இந்த பொங்கிட்டு பாருங்கள். ஸோ இதை மாதிரி என்ன சொல்லி இப்போ மாட்டி போட்டுக்கோங்க. ஸோ இதான் வந்து அந்த பூரி வந்து புஸ் புஸ்ன்னு வர்றதோட ரகசியம் ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரவை சேர்த்திங்கன்னா புஸ் புஸ்ன்னு வந்துடும். ஸோ இந்த இருக்குது நம்மளோட பூரி வந்து அழகாக ரெடி ஆயிட்டு. நான் பின்னாடி வேணாலும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ வந்து தொட்டுக்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரெடி ஆகி முதலே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த இருக்குது அதுவும். ஸோ அந்த பூரியும் இந்த கிழங்கு காம்பினேஷனும் செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது இப்படி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பூரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.